வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பிறந்துருச்சு அப்படின்னாலே கருநிற உடையில் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை ஐயப்பனுக்காண்டி தான் விரதம் இருந்து, ஒரு மண்டலம் விரதம் இருந்து பக்தர்கள் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க கேரளாவில். இந்த நிலையில் இதை பற்றின பயண விவரத்தையும் விரத முறைகளையும் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சபரிமலை அப்படின்றது புனித பயணம். இது வந்து நம்மளுடைய மனிதனோட உணர்ச்சிகளுக்கு ஒரு சோதனை அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளோட உணர்ச்சியை நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இதை சொல்கிறோம். பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு வேண்டி ஐயப்பனை நினச்சி மாலையிட்டு மலைக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வர்ற வரையும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்கிறது தான் இந்த விரத முறையே. ஒரு பக்தர் அப்படின்றது வந்து மாலை போடுற டயத்துலேருந்து திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து மாலையை கலட்டி வைக்கிற வரையும் எப்படியான விரத முறையால் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மலைப்பயணம் செஞ்சு சுவாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு ஆவல் இருக்கும். அந்த ஆவலை வெளிப்படுத்துகிறக்காண்டி தான் மாலை அணிஞ்சு நம்ம எல்லோரும் போடுறோம். பெரும்பாலும் பக்தர்கள் வந்து ஐயப்பனுக்கு வந்து துளசி மாலை அணிகிறது தான் வழக்கம். அதில் வந்து ஐயப்பன் படம் பொறிச்ச அந்த டாலரோட அந்த துளசி மாலையை அணிவாங்க. மாலையை அணிஞ்சிட்டோம் அப்படி மாலையை கழுத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னாலே உலகியல் இன்பங்களில் இருந்து விடுபட்டு எளிய வாழ்க்கையை வாழணும். அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அப்படின்ற தீய பழக்கங்கள்லேருந்து கட்டாயமாக விட்டுறணும். இப்போ சில பேர் வந்து இந்த புகைப்பிடித்தலை கூட பண்ணுறாங்க ஒரு சில பேர், ஆனால் அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக. புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இந்த பழக்கங்கள்லாம் கூடாது மாலை போட்டிருக்கவங்க. அதே மாதிரி பக்தர்கள் வந்து இல்லற இன்பங்கள்லேருந்தும் விடுபட்டிருக்கணும். பூஜை செஞ்சு ஏதாவது ஒரு கோயில்லையோ, கோயில் பூசாரிகிட்டேயோ இல்லை குருசாமிகிட்டேயோ பக்தர்கள் வந்து மாலை அணிவிக்கலாம். குருசாமி அப்படின்றவங்க வந்து 18 முறை புனித மலைப்பயணம் செஞ்சவங்களைத்தான் குருசாமி அப்படின்னு அழைப்போம். அதாவது 18 முறை ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க மலை ஏறி மாலை போட்டு அவங்களைத்தான் குருசாமின்னு அழைப்போம். அவங்க மூலமாக நம்ம மாலை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. பக்தர்கள் வந்து வீட்டு அறையிலே கூட, நம்ம பூஜை அறையிலே கூட மாலையை அணிஞ்சிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மலைக்கு போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து தான் அதே மாதிரி கழட்டணும். இது ஒரு மண்டல விரதம் அப்படின்வாங்க. அதாவது ஒரு மண்டலம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 41 நாள். இந்த நாட்களில் பக்தர்கள் வந்து இருக்கிற விரதம், அதாவது இந்த 41 நாள் இருக்கிற விரதம் தான் மண்டல விரதம். மண்டல விரத காலத்தில் வந்து பக்தர்கள் வந்து எளிமையாக, அதாவது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் படுக்கிறது கூட சும்மா ஒரு துணியில் நம்ம துண்டில் விரித்து படுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். பெரும்பாலும் இந்த மாலை போடுறது வந்து சனிக்கிழமை இல்லாட்டினா ஐயப்பனுக்கு பிறந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் மாலை போடுறது வந்து ரொம்ப சிறப்பானது. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கவும் உற்சாகத்தை உண்டாக்குறதுக்கும் ஆரோக்கிய வாழ்வு வாழ்கிறதுக்கும் இந்த மண்டல விரதம் அப்படின்றது வந்து மேற்கொள்ளப்படுது. சுய கட்டுப்பாடு தான் இதோட முக்கியமான நோக்கமே. விரத நாட்களில் வந்து கருப்பு ஆடை அணிகிறது தான் வழக்கம். ஏன்னா அதாவது பெரும்பாலும் கருப்பு அப்படின்றது வந்து நம்ம உலக வாழ்க்கையிலேருந்து, அதாவது இன்பங்கள்லேருந்து விடுபட்டிருக்க நிலையை தான் கருப்பு நிறம் அப்படின்ற மாதிரி குறிப்போம். அந்த மாதிரி இதிலேருந்து விலகி இருக்கிறனால அந்த கருப்பு உடைய அணிகிறாங்க. இந்த டயத்தில் வந்து இந்த முடி வெட்டுறது, சேவ் பண்ணுறது, நகை வெட்டுறது இந்த எல்லாம் தவிர்த்துருங்க கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த புனித பயணத்தினும் போது வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு துணிக்கல்ல வச்சு அதை வந்து கட்டி போவாங்க. இதைத்தான் இருமுடிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குருசாமி முன்னிலையில் தான் இந்த இது நடக்கும். கரெக்டாக அங்கேருந்து மலைக்கு கிளம்பும் போது ஏதாவது ஒரு கோயில்லையோ இல்லை வீட்டில் இருந்தோ இந்த மாதிரி இருமுடி கட்டி கிளம்புவாங்க. புனிதமான அந்த 18 படியை ஏறணும், அதாவது சபரிமலையில் உள்ள அந்த புனிதமான 18 படிகளையும் ஏறி சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இருமுடி கட்டியதான் தான் முடியும். அப்படி இருமுடி கட்டலை அப்படின்னா வேறு வழியாக தான் போய் ஐயப்பனை தரிசிக்க முடியும். இந்த 18 படிகளில் ஏற முடியாது. தேங்காயை வந்து அந்த மேலே உள்ள அந்த, அது என்ன சொல்கிறது, அந்த நாருன்னு வாங்கல்ல அந்த மாதிரி அந்த நார் நாராக இருக்கும், அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நீக்கிட்டு அதில் வந்து தேங்காயில் வந்து ஒரு சின்ன துளை வழியாக அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு அதில் வந்து இதை மாதிரி பண்ணணும்.
அந்த தேங்காயில் வந்து சின்ன ஓட்டை போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும். இது எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம உள்ளத்துலேருந்து நம்ம மனசுலேருந்து உலகியல் இன்பங்களை வந்து, அதாவது இன்பங்களை வந்து வெளியேற்றுறோம் அப்படின்றக்காண்டியாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த தேங்காய்க்குள்ளே இருக்க அந்த இனிப்பான தண்ணி, மாசடையாத தண்ணியை வெளியேற்றுறோம் அப்படின்ற சிந்தனைக்காண்டி தான் இந்த உள்ளேருந்த நீரை வந்து வெளியேற்றிடுறோம். இதே மாதிரி ஐயப்பனுக்கு வந்து நெய் நிறைக்கப்படுற தேங்காய் வந்து ரொம்ப நல்லது, அவர் உகந்தது ஐயப்பனுக்கு. அடுத்து இருமுடி கட்டில் முன்னாடி பகுதியில் வந்து நெய் தேங்காயையும், பின்னாடி படுக்கட்டில் வந்து, அதாவது நெய்யோட முன்னாடி பகுதியில் ரெண்டு பகுதியாக இருக்கும் அந்த இருமுடி கட்டு, அதில் வந்து முதல் பகுதி முன்பகுதியில் வந்து நம்ம சாமிகளுக்குள்ள இந்த நெய் தேங்காய் மற்றும் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம வழிபாட்டு பொருட்கள் வச்சுருப்போம்ல அந்த இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நூலால் வந்து பத்திரமாக கட்டிடணும் அதை வந்து. இந்த பகுதி வந்து ரொம்பவே ஆன்மீக சக்தி வாய்ந்தது. கோயில் வளாகத்தில் அங்கங்கே உடைக்கிறதுக்கு தேங்காயில் வந்து இந்த மிச்ச அந்த இன்னொரு பக்கமான கட்டில் இன்னொரு பக்கம் இருக்கல அந்த இதில் அந்த தேங்காய் இலை வச்சுக்கலாம். போகிற வழியில் அந்த செதர் தேங்காய் விடுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எப்படி பயணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டை துள்ளல் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது அங்கே வந்து. என்ன அப்படின்னா, அதாவது சுவாமி ஐயப்பன் வந்து மகிஷி அப்படின்ற துர்தேவதையை வந்து கொன்று வெட்டி கொண்டதுனால் நினைவாக தான் இந்த பேட்டை துள்ளல் ஆட்டம் வந்து கொண்டாடப்படுது. சபரிமலை பயண காலத்தில் சபரிமலையை பயணத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னாலே இந்த பேட்டை துள்ளலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் இப்போ அந்த சபரிமலை பயணத்துக்கான அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். சுவாமி ஐயப்பனோட நெருங்கிய நண்பராக இருந்த வாவர் சுவாமிகளுக்குள்ளே மரியாதையாகவும் இந்த பேட்டை துள்ளலை சில பேர் கருதுகிறாங்க. சபரிமலைக்கு போகிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. அதில் வந்து எருமேலி வழி, வண்டிப்பெரியார் வழி, சாளக்கியம் வழி அப்படின்றது முக்கியமான வழிக. எருமேலி வழியாக செல்லும்புற பாதை வந்து பரம்பரை வழியாக கருதப்படுது. பரம்பரை வழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எருமேலி வழியாக போகிற பாதையை. ஐயப்பன் வந்து மகிஷையை கொள்வதற்கு இந்த பாதை வழியாக தான் போனார் அப்படின்னு கூறப்படுது. சபரிமலைக்கு செல்கிற மிக கடுமையான, அதாவது கடினமான பாதையும் இது தான். இந்த பாதை வழியாக செல்கிறவங்க சுமார் 61 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பாதையில் நடந்து மலையேறி பயணம் செய்யணும். இவ்வழியாக செல்கிறவங்க அங்கங்கே சில குறிப்பிட்ட பகுதிகளில் தங்கியும் போவாங்க. இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க எருமலையிலுள்ள சர்மதாஸ்தாவையும் வாவர் சுவாமியையும் வணங்கிட்டு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. எருமேலியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரூர் தோடு. ஐயப்பன் தன்னோட பயணத்தின் போது இங்கே தான் ஓய்வெடுத்ததாக கூறப்படுது. சபரிமலையில் ஏறுவது இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றதாலும் இந்த இடம் வந்து முக்கியமான இடமாக கருதப்படுது. இந்த இடத்த வந்ததுமே பக்தர்கள் வந்து ஐயப்பன்ட்ட அடைக்கலம் கேட்டு சரண மந்திரங்களை எழுப்புறத கேட்கலாம். பேரூர் தொட்டிற்கு பின்னால் அமைஞ்சிருக்க காட்டுப்பகுதி வந்து பூங்காவனம் அப்படின்னு கூறப்படுது. எருமேலி பாதையின் அடுத்த முக்கியமான இடம் காலக்கெட்டி, அதாவது காளையை கெட்டிய இடம், அதைத்தான் காலக்கெட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது பேரூர் தோட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஐயப்பன் மகிஷியை கொல்லும் காட்சியை நேரடியாக காண சிவபெருமான் வந்தார் அப்படின்னும், அந்த நேரம் அவர் தன்னோட வாகனமாகிய காளையை, அதாவது நந்தியை, இங்கே இருக்க ஒரு இடத்துல கட்டினார், இந்த இடத்துல தான் கட்டினார் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் இந்த கோயிலில் வந்து காலக்கட்டி இந்த இடத்த அப்படின்னு காலக்கட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே இருக்க கோயிலில் தேங்காய் உடைச்சி கற்பூரத்தையும் பக்தர்கள் வழிபடுறாங்க. அடுத்ததாக காலக்கட்டியிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அழுதை அப்படின்ற ஒரு ஆறு ஓடுது. இது வந்து பம்பை நதியோட ஒரு கிளை நதி. பக்தர்கள் வந்து அழுதை ஆற்றிலிருந்து சின்ன சின்ன கற்களை பொறுக்கி பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து செங்குத்தான வர்ற அழுதை குன்றுல ஏறுறாங்க. 2 கிலோமீட்டர் உயரம் கொண்ட இந்த குன்றில் ஏறுறது வந்து கொஞ்சம் கடினமாகவே இருக்கும், மிகவும் கடினமாகவே இருக்கும். அழுதை குன்றில் மேற்பகுதியில் கல்லிடும் குன்று அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பக்தர்கள் வந்து அந்த அழுதை ஆற்றிலிருந்து எடுத்தாங்கல்ல சின்ன சின்ன கற்கள், அதை வந்து கீழே தூக்கி போடுறாங்க. அதாவது கொல்லப்பட்ட மகிஷியோட உடற்பகுதி வந்து கீழே நோக்கி எரிகிறத அறிகுறியாக, குடற்பகுதியில் வந்து கீழே நோக்கி எரிகிறோம் அப்படின்றதுக்கு அறிகுறியாக இந்த கல்லறியும் சடங்கு நடத்தப்படுது.
அடுத்தபடியாக இப்போ ரெண்டாவது வழியாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு செல்கிற ரெண்டாவது வழி எதுனா இஞ்சிப்பாறை கோட்டை வழியாக போகலாம். இங்கே ரெண்டு சாஸ்தா ஒரு இங்கே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து கோட்டையில் சாஸ்தா கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. பக்தர்கள் வந்து இங்கே வழிபாடும் நடத்துகிறாங்க. வழுக்கலாக இருக்கிற இங்கே உள்ள பாதை கரிமலை தோட்டில் முடியிறது. இதோட ஒரு பக்கம் அழுதை குன்றும் இன்னொரு பக்கம் கரிமலை குன்றும் இருக்குது. கரிமலைன்றது வந்து யானைகள் நடைமாட்டம் அதிகமான இருக்கக்கூடிய பகுதி. அது வந்து நீர் அருந்துறதுக்காண்டி கரிமலை தோட்டிற்கு அடிக்கடி வருவது வழக்கம். கடுமையான குளிரை தாங்குறதுக்கு யானைகளிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் பக்தர்கள் வந்து சுற்றியும் தீ வச்சு மூட்டுவாங்க. கரிமலை வந்து ஏழு அடுக்களாக கொண்ட ஒரு மலை. அதனால் கட்டம் கட்டமாகவே பக்தர்கள் பயணத்தை மேற்கொள்வாங்க. 5 கிலோமீட்டர் நீ போகிற இந்த பாதை பக்தர்களுக்கு மிகவும் கடினமாகவே இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா என சரண மந்திரத்தை உறக்க சொல்லிக்கொண்டு பக்தர்கள் தன்னோட கலைப்பை மறந்து பக்தர்கள் செல்வாங்க. கரிமலையோட உச்சியில் பரப்பான ஒரு பகுதி இருக்குது. பக்தர்கள் அங்கே ஓய்வெடுத்துக்கிடுவாங்க. இங்கே ஒரு கிணத்துக்குள்ளே இன்னொரு கிணறு காணப்படுது. இது வந்து நாளி கிணறு அப்படின்னு அறியப்படுது. மிகவுமே சுத்தமான நீர் இங்கே ஊற்றுலேருந்து வருது. தங்களோட தாகத்தையும் கலப்பையும் தீர்த்துக்கிறதுக்கு இந்த நீரை பக்தர்கள் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பல்வேறு கடவுள்களுக்கு வழிபாடு நடத்தப்படுது. இங்கே முக்கியமாக கரிமலந்தன், கொச்சுக்கு எடுத்த சுவாமி, பகவதி அப்படின்ற முக்கிய தெய்வங்கள்லாம் இருக்குது. அடுத்து நம்ம மூன்றாவது வழியை பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது வழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வழியான வட்டம் சரியான வட்டம் அப்படின்ற பகுதிகளை கடந்தால் பம்பை நதிக்கரையை அடைஞ்சிடலாம். பந்தள நாட்டு அரசர் ராஜசேகரன் இந்த நதிக்கரையில் தான் குழந்தை ஐயப்பனை கண்டெடுத்தார் அப்படின்றதால பம்பை நதிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. கங்கையை போன்று பம்பையும் ஒரு புண்ணிய நதியாகவே கருதப்படுது. இந்த நதியில் முங்கி எழுந்தால் எல்லா தீமைகளும் நீங்க பெற்று புனிதமாகலாம் அப்படின்னு நம்பப்படுது. பம்பையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சன்னிதானம் இருக்குது. நீலிமலை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம், சரம்குத்தி சன்னிதானத்திற்கு செல்லும் வழியுள்ள முக்கியமான இடங்கள் இதுகள் தான். வாழ்க்கை அப்படின்றது ஏற்றமும் இறக்கமும் கொண்டது அப்படின்றதுக்காண்டி அந்த பல உயரங்களை எட்டணும் அப்படின்னா கடினமான முயற்சி வேணும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த சபரிமலை பயணம் நமக்கு கற்பிக்குது. அதாவது வருஷ வருஷம் மலையாள மீன மாதம், அதாவது தமிழில் வந்து பங்குனி மாதத்தில் சபரிமலை கோயிலில் விழா நடைபெறும். இந்த உற்சவ காலத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து கோயில் திறந்திருக்கும். கொடியேற்றத்தோட உற்சவம் ஆரம்பமாகும். தொடர்ந்து 10 நாளுமே உற்சவ பலி, பூத பலி அப்படின்னு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். 9வது நாள் பள்ளி வேட்டை அப்படின்றது அரங்கேறும். ஐயப்பே ஊர்வலமாக சென்று சரம்குத்தி அப்படின்ற இடத்துல வேட்டையாடுறது தான் பள்ளி வேட்டை. அதுக்கப்புறம் பம்பை ஆற்றில் புனித ஆராட்டு நடைபெறும், அதாவது புனித நீராடுதல் அந்த நடைபெறும். பங்குனி மாதம் உத்திர நாள் அன்றைக்கு நடைபெற பங்குனி உத்திரம் ஆண்டு உற்சவத்தோட நிறைவு பகுதியாக இருக்குது. ஏன் இந்த உத்திரம் சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனோட பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திரம்தான். மேலும் இது போன்ற பல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.